2030 ஆண்டுக்குள் நாட்டின் 40% மக்கள் நகர்ப்புறங்களில் குடியேறுவார்கள் என்பதால் 800 மில்லியன் சதுர மீட்டர் நகர்ப்பகுதியை உருவாக்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது என மத்திய நகர்ப்புற மற்றும் வீடுகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். இந்திய வர்த்தக சபையின் தற்சார்பு இந்தியா குறித்தான இணைய மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர், 2030 ஆண்டுக்குள் 600 மில்லியன் இந்தியர்கள் நகர்ப்புறங்களுக்கு குடியேறுவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்தார். நாடு முழுவதும் 100 நகரங்களில் 2 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான 5151 நகர்ப்புற மேம்பாட்டு திட்டங்கள் தற்போது திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இவற்றுள் 1,66,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 4,700 திட்டங்களுக்கு டெண்டர் கோரப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 27,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 1,638 திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு விட்டதாக அவர் கூறினார். நகர்ப்புற உள்கட்டமைப்பு மேம்பாட்டுத்துறையில் எழுந்துள்ள தேவைகளுக்கு ஏற்ப எஃகு உற்பத்தியை அதிகரிக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் தெரிவித்தார். உலகின் 2வது மிகப்பெரிய எஃகு உற்பத்தி முனையமான இந்தியாவில் கடந்த ஆண்டு 111 மில்லியன் டன் எஃகு உற்பத்தி செய்யப்பட்டதாகவும், இதனை 2030 ஆண்டுக்குள் 300 மில்லியன் டன்னாக அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி கூறினார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.